ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது, நான் நிறைய புதுப்புறாக வாங்கியிருக்கேன்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துக்கிட்ட வீடியோவே போடல. அது ஏன்னா, நமக்கு வந்து மெடிசன் வந்து கிடைக்கல. அதாவது நம்ம வந்து இப்போ டிசீஸை பற்றி அடுத்தால வீடியோ போடுவோம். அதுக்காக நான் வந்து நிறைய மெடிக்கலில் போயிட்டு மருந்து மாத்திரை கேட்டேன் பெட்ஸுக்கானது. ஆனால் வந்து எதுவுமே இல்லை, ஸ்டாக் இல்லை, காலி ஆயிடுது, உடனே காலி ஆயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நிறைய மெடிசன் ஊசியெல்லாம் கேட்டோம், எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் போட்டு வாங்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அடுத்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் கேட்ட அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க, நம்ம இந்த சின்ன கூப் அப்டேட் இந்த சின்ன கூப் அப்டேட் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதுப்புறா வந்து ஜோடி வாங்கியிருக்கேன். அது போக கூனில் நிறைய இது வந்து காணாம்பீட்டு, சில புறாங்கலாம் காணாம்பீட்டு சில புறா வாங்கியிருக்கு, அது எல்லாமே இருக்குது. வாங்க, உங்கள்ட்ட ஃபஸ்ட்டு புதுப்புறா வாங்கினா உங்கள்ட்ட காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுன்னா, நம்ம சில்வர் எப்படி நம்மள்ட்ட சில்வர் இருக்கோ அதே மாதிரி, ஆனால் அந்த சில்வர் கலரில் இல்லாமல் ரெட் கலரில் ஒரு புறா வந்து வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் இது வந்து சிராஜ் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சில்வர் சிராஜ், இது வந்து ரெட் சிராஜ், சாக்லேட் சிராஜ். நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் ரெட் கலர் சிராஜ் தான். இது வந்து ரெட்டில் சாக்லேட் கலர் சிராஜ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலரு. நான் வந்து தற்செலாம் அந்த கடைக்கு போனேன், நான் எப்பவும் பெட் வாங்குகிற கடைக்கு போனேன், அங்கே வந்து இருந்தது. அதான் இறை வாங்குகிற கடைக்கு எடுத்தாப்புல இங்கே அந்த கடை இருந்தது, அங்கே எப்பவும் போய் பார்ப்பேன். இந்த தடவை இது இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு பார்த்தோன்னே ரெட் கலர் இருக்கான்னு கேட்டோம். ரெட் கலரில் வந்து ரெண்டுமே மேலே தான் இருந்தது, ரெண்டுமே மேல் தான். ஆனால் அந்த ரெட் கலர் எடுக்கலாமல் சாக்லேட்டில் கேட்டோம். சாக்லேட்டில் வந்து இதுவும் இதோட ஃபீமேல் வந்து எங்கே நிற்கிது, இதோ இங்கே படுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தே தெரியும், இதே கலரில் வந்து இன்னொரு ஃபீமேலாம் இருந்தது. அது வந்து என்ன ஆகிட்டுனா, மார்க்கிங் கரெக்டாக உள்ளல, அந்த கண்ணு கீழெலாம் மார்க்கிங் போயிட்டு இருந்தது. இப்போ அது என்ன பிரச்சனை, ஏன் நான் அதை எடுக்கலன்னு சொல்கிறேன், எதுக்காகனா இது வந்து ஹேண்டிகேப்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீமேல் வந்து ஹேண்டிகேப்டு, கால் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். நான் எதுக்கு இதை எடுத்தேன் அதை எடுக்கலன்னு சொல்லிடுறேன். எதுக்காகனா, இப்போ வந்து நம்ம மார்க்கிங் ஒழுங்காக இல்லாத எடுத்தோன்னா நம்மள்ட்ட கொடுக்கும் போது அவங்க 1200 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபா கம்மி பண்ணி கொடுத்து தள்ளி விட்ருவாங்க. அதுவே நம்ம அதை பிரீட் பண்ணி அதோடய சிக்கு வந்து அதுவே மார்க்கிங் கரெக்டாக இருக்கோம்னா, அது சிக்கு ஒழுங்காகவே மார்க்கிங் இருக்காது. அப்போமா அது சிக்கோட கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது எதுவும் மார்க்கிங் இல்லை, இது யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு பேர் வந்து கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நான் எதுக்கு ஹேண்டிகேப்ட் எடுத்துருக்கேன்னா, இதோட சிக்கு வந்து எனக்கு ஹேண்டிகேப்டாக இறங்காது. மேக்ஸிமம் ஒரு 90% ஹேண்டிகேப்ட் இறங்காது, ஒரு 10% வேணால் ஹேண்டிகேப்ட் இறங்குறது சான்சஸ் இருக்குது. அது கூட நம்ம வந்து மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு வந்து தெரில, இது வந்து சின்னதுலேருந்து ஹேண்டிகேப்டா இல்லைனா பெருசானதுக்கு அப்புறமா அதை அடிபட்டு கால் வளைஞ்சிட்டானு. அவர்கிட்ட கேட்கும் போது வந்து கால் வளைஞ்சிட்டுன்னு சொன்னார். எங்கள் எனக்கு புறாவை பற்றி நான் கேட்குறவங்கள்ட்ட போய் காமிக்கும் போது இது வந்து ஹேண்டிகேப்டு, சின்னதுலேருந்து ஹேண்டிகேப்டு. பார்த்தீங்கன்னா நொண்டும், நம்ம ஆஸ்திரேலியன்ற மாதிரி நொண்டும். ஆஸ்திரேலியன்றதுக்கு வேறு ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் காலில் அந்த ஃபெதர்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபெதர்ஸை எங்கள் அப்பா தெரியாமல் வெட்டிட்டாங்க. வெட்டினேன்னா ரத்தம் ஓவராகி அதோட கால் வந்து கொஞ்சம் இதாகிட்டு, இதான் பெண்டு ஒன்று தான், பெண்டுன்னு சொல்ல முடியாது, கால் வந்து கரெக்டாக நடக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டு. ஏன்னா புண்ணிலேருந்து புண்ணோட இயக்கமாக வேறு மாதிரி நடந்துட்டு, இப்போ ஃபெதர்ஸ் வளர்ந்து வேறு மாதிரி நடக்கிறதுனால அதை நடக்க முடியல, நோண்டி நோண்டி நடக்குது. அது வந்து வேறு ரீசன், இது வேறு ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கால் வந்து ஹேண்டிகேப்டு, ஆனால் புறா வழக்கங்கள்ட்ட போய் கேட்கும்போது ஹேண்டிகேப்டுன்னு சொல்கிறாங்க. கடையில் கேட்கும்போது கால் வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எதுவும் உண்மைன்னு தெரில, எதுவும் சிக்கு இறங்கினா தான் பார்க்க முடியும். இது வந்து 10 கல்லி முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதுவும் 10 கல்லி முடிஞ்சிட்டு நிறைய பேர் கேட்குங்க, ஆனால் கல்லினா இன்னதுன்னா அதுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து கல்லி முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், 10 கல்லி வந்து முடிஞ்சிட்டு, 10 கல்லி முடிஞ்ச ஒரு ஃபீமேலு. இதோட மேல் வந்து அதுக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலே கேஜ் பகையில் போய் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கரெக்டாக 9 கல்லி முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், 9 கல்லி முடிஞ்ச மேல். இது 10வது கல்லி வந்து உளுந்து முளைச்சிட்டு 9.5 கல்லி கரெக்டாக, ஒரு 10வது கல்லி 6 வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ப்ரீடிங்க்கு கரெக்டாக ஆயிரும். இப்போவே அதுங்க வந்து ப்ரீடிங் கரெக்டாக ஆகிட்டு தான் இந்த பாக்ஸ் வந்து அதுங்க எடுத்துருக்கு. அதுலேருந்து ஒரு பேர் ஒயிட் வந்து முட்டை அடகாத்துது. அது வந்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு அடுத்தால சொல்கிறேன். இது வந்து இப்போ அந்த பாக்ஸை வந்து எடுத்து அது வந்து ப்ரீடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இப்போ வந்து சின்னதுனால அதோட ஃபீமேல் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு சில்வர் மேல் கூட போய் பேரிங் ஆகுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து இதுக்கு வந்து ஃபுல்லாக ரெக்க வளர்ந்துடும். இதை தூக்கி இதோட ஃபீமேல் கூட போட்டு நம்மள்ட்ட ஒரு கேஜ் இருக்குது, அந்த கேஜில் போட்டு
எம்ப்ராய்டிங் போட்டுடலாம். அப்புறமா நீங்கள் வந்து இப்போ கூனில் பார்த்தாலும் தெரியும், நிறைய பேர் கேட்கலாம் கமெண்டில், ப்ரோ உங்கள் கர்ணப்புறா என்னாச்சு, உங்களோட ஆஸ்திரேலியன் பிளாக் என்னாச்சுன்ட்டு, அது எல்லாமே நம்ம வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல போடல, ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ புறா வந்து இந்த இடத்துல கேஜ் தான், கேஜ் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுது. அப்போ புறாவில் அந்த கட்டையிலேருந்து இந்த கட்டைக்கு பறந்து வர முடியல, நிற்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இடைஞ்சலாக்கு. எனக்கே உள்ளே போய்ட்டு முட்டையெல்லாம் செக் பண்ண முடியல, சிக்கு பொறிச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியல. அதனால நான் வந்து என்ன செஞ்சேன்னா, அந்த கேஜை கீழே, அதாவது மாடியிலேருந்து கீழே இறக்கிட்டு அங்கே ப்ரீடிங் போட்டிருக்கேன். அது அது கூட கொஞ்சம் புது புறாங்களும் இருக்குது, அதையும் நான் வந்து அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சின்ன அப்டேட் மாதிரி காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் வந்து பொறிச்சிருக்கு. அது போக நம்மளோட ஆஸ்திரேலியன் சிக்கன் தான் நம்ம இன்றைக்கி வரையுமே காமிக்கலைன்னா ஒரு வீடில் காமித்தோம், லைட்டாக தான் காமித்தோம், ஓவராலாம் காமிக்கலை. அதாவது லைட்டாக சின்ன அப்டேட் மாதிரி தான் அதில் காமித்தோம், அப்புறமா ஒரு ஷார்ட்ஸில் காமித்தோம். அது போக இப்போ நல்லா வளர்ந்துட்டு, ரொம்ப சின்னதாக காமிச்சோம், இப்போ நல்லா வளர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் சிக்கன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு அது காமிக்கிறேன். அது எத்தனை நாள் சிக்கன் கட்ட தெரியலன்னா எப்பவுமே எண்ணுவேன், இந்த நாள் எண்ணெய் இல்லாதனா எத்தனை நாள் சிக்கன் தெரியல உங்களுக்கு காமிக்க. அதோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சிக்கு நான் முன்னால் இழுத்து வச்சு காமிக்க, இந்தாங்க பாருங்கள் சிக்கு சைஸு, நல்ல சைஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கு. இப்போ நான் கையை வச்சேன்னா அப்படியே அடிக்கிறதுக்கு ரெடியாக வருது. இதில் ரெண்டு சிக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்போ ஒரு சிக்கு தான் வந்திருக்கு, அது பரவாயில்ல. இந்த சிக்குமே நல்லா அப்பா அம்மா வந்து அடுத்த முட்டைக்கு, அதாவது மேல் ஃபீமேல் வந்து அடுத்த முட்டைக்கு வந்து ரெடியாகிட்டு, ஃபீமேல் வந்து அடுத்த முட்டைக்கு வந்து மேலே எப்போ மேலே ஃபீமேல் வந்து துரத்தோம், இப்போ வந்து சிக்கோட மேலும் துரத்தலை, ஆனால் ஃபீமேல் வந்து அடுத்த முட்டைக்கு ரெடியாக ஆரம்பிச்சுட்டு. அதனால நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா, நானும் கொஞ்சம் இது பார்த்துக்கினேன், இது வந்து டெய்லி வந்து பார்ப்பேன் என்னென்னா இற கொடுத்துருக்கா இல்லைன்னு பார்ப்பேன். ஃபீமேல் வந்து இற வந்து அவ்வளோ கொடுக்கல, ஆனால் மேல் வந்து நல்லாவே கொடுத்துருது. நான் வந்து சில பேர்கிட்ட கேட்டேன், திடீர்னு வந்து அது அடுத்த முட்டைக்கு ரெடி ஆனோடனே கேட்டேன், இதுமாதிரி புறா வந்து அடுத்த முட்டைக்கு ரெடி ஆகிட்டு ஆனால் சிக்கு இருக்குது, நான் என்ன செய்யணுன்ட்டு நிறைய பேர் சொன்னது வந்து என்னதுன்னா, நீங்கள் வந்து கவலைப்படானா, ஃபீமேல் வந்து அடுத்த முட்டையில் உட்காந்தாலுமே மேல் வந்து அந்த சிக்கு அதோட ப்ரீடிங் கேஜை விட்டு வெளியே போய் பறந்து இறங்குற அளவுக்கு வரையும் அந்த மேலே அதுக்கு வந்து இற ஊட்டி வளர்த்துரும்னு சொன்னாங்க. எனக்குமே அதே தான், இப்போ வந்து சிக்கு இருக்கிறது இந்த கேஜ், ஆனால் இந்த கேஜில் போயிட்டு ஃபீமேல் வந்து அடுத்த முட்டைக்கு ரெடியாக ஆரம்பிச்சுட்டு, இப்போ அதனால் இந்த கேஜில் வந்து மேல் மட்டும் அப்பப்போ வந்து இற விட்டிட்டு போகும், நல்லா இற விட்டிடுது. அப்பப்போ ஊட்டினாலுமே ஒரு நாளைக்கு 4-5 தடவை வந்து ஊட்டும், ஃபீமேல் ஒரு தடவை ஊட்டும், மேல் 4 தடவை ஊட்டும். ஆனால் இன்னும் ஃபீமேலுமே இந்த சிக்கனும் மறக்கலாம் ஃபுல்லாலாம், ஆனால் அடுத்த முட்டைக்கு ரெடி ஆகிட்டு ஃபீமேல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் இதாகிட்டு ஃபுல்லாக க்ரோத், சரியான க்ரோத்து 15 நாள் சிக்கலையே. இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போவோம், அடுத்த அப்டேட் உங்களுக்கு சர்ப்ரைஸான அப்டேட் தான், வாங்க போய் காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த கேஜில் வந்து நம்ம ஒரு ஒயிட் பேர் வச்சுருந்தோம், அதாவது வந்து ஒரு 10 நாள்லேயே இந்த பேர் வந்து மட்டும் முட்டை விட்டுருந்தது, வாங்கினு 10 நாள்லேயே. அது மேல் தான் உட்காந்துருக்கு, ஃபீமேல் உட்காரல, இல்லை ரெண்டு சிக்கு பொறிச்சிருக்கு உங்களுக்கு காமிக்க. இப்போ தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், ரெண்டு சிக்கு பொறிச்சிருக்கு. இந்த சிக்கு பொறிச்சது நேற்றுக்கு முந்தான நேற்று, அதாவது ஏப்ரல் 7-ஆம் தேதிக்கிட்ட பொறிச்சுது, 8-ஆம் தேதிக்கிட்ட பொறிச்சு, நேற்று பொறிச்சது. இது வந்து இன்னைக்கு காலையில் தான் பொறிச்சிருக்கு. இது வந்து இன்னொரு முட்டை, இது இந்த கேஜில் வந்து ரெண்டு முட்டை தான் வச்சுருந்தேன், 3வது முட்டை வந்து விற்கிறது காரணம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில், ஒரு கூண் வச்ச வீட்டில் இல்லை சாரி கூண்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு, அதுக்காக இதுக்கு வந்து 3வது முட்டை வச்சுருக்கேன். அந்த முட்டை வந்து ரொம்ப லேட்டாக தான் பொறிக்கும், கிட்டத்தட்ட அந்த சிக்கு இந்த சிக்கு பொறிச்ச ஒரு 10 நாள் கழிச்சா அந்த முட்டை பொறிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் அந்த முட்டை இங்கே இருக்குது. அது இன்னும் ஆகிட்டு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு, அதாவது இந்த கேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த இடத்துல வந்து 3 முட்டை இருந்தது, அதாவது கீழே இந்த கேஜ் வந்து ஒரு ஒயிட் பேர் இருந்தது, அந்த பேரோட முட்டையத்தையும் இந்த பிங்க் கலர் பேரில் வந்து வச்சுருந்தேன். இந்த கேஜில் இந்த பேர் வந்து பிங்க் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பேன், அதனால பிங்க் கலர் பேர் அது பேர். அதனால் இதில் வந்து 3 முட்டையை வச்சுட்டு இந்த இதை வந்து 1 முட்டையை தித்தூர போட்டு கர்ணப்புறா முட்டையை மாற்றிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அப்போ மாதிரி என்ன ஆகிட்டுனா, எல்லா புறம் எங்கள் அப்பா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லா புறமும் முட்டை வச்சுட்டு, அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் வந்து மேக்ஸிமம் எல்லாமே முட்டை வச்சுட்டு, ஒன்று இல்லை ரெண்டு தான் வந்து முட்டை வைக்கல, மீது பற்றி எல்லாமே முட்டை வச்சுட்டு. அதனால் என்ன நினச்சிட்டாங்க, வீட்டை விட்டு அதுங்க பறந்து போகாதுன்னு நினச்சிட்டாங்க. இப்போ வந்து அதில் என்ன பிரச்சனை ஆகிட்டுன்னா, மேல் இருக்குது வீட்டில் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எங்கே இருக்குது, இதை இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடய மேல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அதோடய மேல், அந்த பிங்க் கலர் பேரோட மேல் இதுதான். இது வந்து என்ன ஆகிட்டுன்னா, இதோட ஃபீமேலை வந்து அப்போ வந்து டேப் அவுத்து விட்டாங்க, நானும் பக்கத்தில் தான் நின்னேன், ஏன்னா உடனே எனக்கு ஓடலை.
அது என்ன ஆகிட்டுனா மேலே அவுத்து விட்டோம், மேலே வந்து இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, இதை க்ரீன் மெஸ்ஸு கடையில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஃபீமேல் அவுத்து விட்டோம், ஃபீமேல் என்ன நினச்சின்னு தெரில, சர்றனி இங்கே தான் அவுத்து விட்டோம், கரெக்டாக இந்த இடத்துல தான் வச்சு அவுத்து விட்டோம், அவுத்து தரையில் தான் விட்டோம், ஏற்றக்கூட இல்லை, இங்கே தான் விட்டுருந்தேன் தரையில். அதுக்குள்ளே சர்றன் பறந்து அந்த ஃபோன் டவர் தேவை ஃப்ரெண்ட்ஸ், அதை சுற்றி ஒரு 10 ரவுண்டு அடிச்சுது. அடிச்சுட்டோம், அடிக்க ஆரம்பிக்கவுமே நான் வந்து என்ன செஞ்சேன்னா கூண்டு வந்து பூட்டி தான் வச்சுருந்தேன். மற்ற எந்த புறம் சாயங்காலம் ஒரு 5:30 போல் திறந்து விடுறதுனால அவுத்து விட்டதுனால எல்லா பறவையும் உள்ளே போய் அடைஞ்சிட்டு. எங்கள் அப்பா வந்து என்ன ஃபஸ்ட்டு நினச்சாங்கன்னா சாயங்காலம் போல் அவுத்து விட்டால் டக்குனு வந்து பறந்தப்பெல்லாம் கேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அது ரிட்டர்ன் ஆகலை, ஒரேடியாக போயிட்டு நானும் கேஜில் இருந்து உடனே எல்லா பறவையும் வந்து பற்றி விட்டேன் வெளியே. ஆனால் நம்மள்ட்ட இருக்க எல்லாம் ஃபேன்சி, நான் பறந்து இறங்குது எல்லாமே ஃபேன்சினால் எதுவுமே அந்த டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அந்த புறாவை எதுவுமே கூப்பிட்டு வரல. கூட்டாரா அந்த புறாவுக்கு வந்து இங்கே புறாங்க நிற்கிதுன்னு பார்த்துட்டு, ஆனால் வந்து ரிட்டன் வர தெரியாமல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் போய் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு. இப்போ கூட ஒரு 2 நாளாக வரும், அங்கே ப்ளூ கலர் ஷீட் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளூ கலர் ஷீட்டு இந்த வீட்டு மட்டும் அடியாமல் கூண்டுக்கு பின்னால் இங்கெல்லாம் வந்து நிற்கும். ஆனால் வந்து அது வீட்டிலேருந்து இறங்கலை, இறங்குச்சுன்னா பிடிச்சிட்டே படிக்கலான்னு பார்க்கேன், ஆனால் அந்த வீட்டிலேருந்து இறங்க மாட்டேங்குது. இப்போ அதோடய மேல் மட்டும்